பிடி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசுத் தலைவர் வேட்பாளரான திரௌபதி முர்முவை ஆதரிப்பதற்கான கூட்டம் நேற்று சென்னையில் நடந்தது. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதில் அதிமுக தரப்பில் திரு இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் பங்கேற்கிறாங்க. திரு இபிஎஸ் அந்த கூட்டத்தில் பேசும்போது சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஏன் திரௌபதி முர்முவை ஆதரிக்கல அப்படின்னு பேசுகிறாரு. திராவிட மாடல் சமூக நீதி அப்படின்லாம் சொல்லி திமுக மக்களை ஏமாற்றுகிறது அப்படின்னு கொஞ்சம் காட்டமாகவே பேசுகிறார். இதற்கு திமுக தரப்பிலிருந்து திரு டிஆர் பாலு மிக காட்டமாக பதிலடி கொடுத்துருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு உன்னேகால் பக்கம் அந்த அறிக்கை இருக்குது. ஜெயலலிதா இருந்த அந்த பொதுச்செயலாளர் பொறுப்பில் எப்படி உட்கார்றது அப்படின்னு யோசிக்கிறாரு திரு இபிஎஸ். அதற்காக நிறைய கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறது எப்படி, பொதுக்குழு உறுப்பினர்களை எப்படி விலைக்கு வாங்கலாம் அப்படிலாம் ஆலோசனை நடத்திட்டுருக்காரு. அவர் வந்து எங்களுக்கு சமூக நீதி பாடம் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் திரு கே ஆர் நாராயணன், திரு மிகு மீராகுமார் போன்றவர்கள் எல்லாம் எப்படி வந்து திமுக ஆதரவு கொடுத்து அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத பழைய வரலாறையும் அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது திரு இபிஎஸ்க்கு எதிராக மிக காட்டமாக திமுக கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை அப்படிங்கிறது தான். திரு ஓபிஎஸ் வந்து திமுக ஆதரவு நிலையில் இருக்கிறாரு, திமுகவுக்கு வந்து ஆதரவாக சார்பாக பேசுகிறாரு, திமுக ஓபிஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுகங்கிற அந்த எதிர்ப்பு இதனால் மட்டுப்படுது அப்படிங்கிறது தான் திரு ஓபிஎஸ் மீது வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டாக இருந்தது. இபிஎஸ் தரப்பில் அந்த குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து முன் வச்சாங்க. இதற்கு சில சம்பவங்களை வந்து நம்ம வந்து நினைவுபடுத்தி பார்க்கலாம். சட்டசபையில் திரு கருணாநிதியுடைய நினைவிடம் அமைப்பதற்கான அந்த தீர்மானத்தின் மீது பேசும்போது திரு ஓபிஎஸ் வந்து எங்கள் அப்பா வந்து தீவிரமான கருணாநிதி பக்தர், அவருடைய பெட்டிக்குள்ளே கலைஞருடைய பராசக்தி திரைப்படத்துடைய வசன புத்தகம் இருக்கும் அப்படின்லாம் அவர் வந்து பேசுகிறாரு. அப்புறம் பொதுக்குழு நடக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்பு திரு ஓபி ரவீந்திரநாத் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வெளியில் வருகிற போது மக்கள் நலனில் முதலமைச்சருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது, அக்கறை இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் தான் வந்து இபிஎஸ் தரப்பில் வந்து சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. திமுக வந்து ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுல இவங்க முனைப்பாக செயல்படுறாங்க. அப்போ அவங்க நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க மக்கள் நலனில் அக்கறையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிமுக எப்போ ஆட்சிக்கு வருது அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை என்ன, ஏதோ ஒரு சுயநலம் இருக்குது ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் மகனுக்கும் ஏதோ சுயநலம் இருக்குது அப்படிங்கிறது தான் இபிஎஸ் தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் திரு இபிஎஸ் வந்து திரௌபதி முர்முக்கான ஆதரவு கூட்டத்தில் பேசினதுக்கு டிஆர் பாலு வந்து அறிக்கை கொடுக்குறார். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது திமுக எதிர்ப்பு அரசியலில் திரு எடப்பாடி வந்து வீரியத்தோடு செயல்படுகிறார் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது இது வந்து இபிஎஸ்க்கு கூடுதல் லாபம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் ரீதியாக. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அப்படிங்கிற எதிர்ப்பு அரசியல் தான் இரு கட்சிகளுக்குமே பலன் கொடுத்துருக்கு. ஒரு முறை அதிமுக மறுமுறை திமுகன்னு மாறி மாறி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு அந்த எதிர்ப்பு மனநிலை தான், தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு மனநிலை தான் வந்து கை கொடுத்துருக்கு. அதுதான் அரசியல் செய்வதற்கும் அவங்களுக்கு பயன்பட்டிருக்கு. இதில் ஒரு கட்சியை சேர்ந்தவர் இன்னொரு கட்சியோட ஒரு ஆதரவு நிலையில் இருக்கிறார், ஒரு சார்பு நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்தக்கூடியதாக தான் பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இபிஎஸ் தரப்பில் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து திமுகவோடு அசோசியேட் பண்ணி பேசுகிறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, முதலமைச்சராக திரு ஓபிஎஸ் இருந்து சசிகலா அந்த பொறுப்பு அவர்கிட்டேருந்து வாங்குகிற போது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் சட்டமன்றத்தில் வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து சிரித்து பேசுகிறாரு. அப்போ அவர் வந்து எதிர்கட்சித் தலைவர், அப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் கிட்ட சிரித்து பேசுகிறாரு, திமுக கிட்ட ஒரு இணக்கம் காட்டுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குலாம் பேசப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் வந்து சசிகலா வந்து அவர் மேலே ஓபிஎஸ் மேலே சார்ஜ் வச்சு அந்த பொறுப்பையும் வாங்குகிறாங்க, முதலமைச்சர் பொறுப்பெல்லாம் திரும்ப வாங்குகிறாங்க. இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு மீண்டும் திரும்புது. 2017க்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் திரு ஓபிஎஸ்க்கும் திமுகவுக்குமான அந்த ஒரு சார்பு நிலையை சுட்டிக்காட்டி இபிஎஸ் தரப்பு பேச தொடங்குறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரியான காய் நகர்த்தல்கள் அரசியல் ரீதியாக திரு இபிஎஸ்க்கு கை கொடுப்பதற்கு தான் கூடுதலான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது.